என் வாழ்க்கையின் அர்த்தம் நீயே எபிசோட் 26. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிந்துக்கும் கன்ஃபியூஷன், அந்த பர்சன் யாராக இருக்கும்? இவாஸ் மை வாய்ஸ். அட சீக்கிரம் சொல்ல அட்மின். மீ சரி சொல்கிறேன். யுவர்ஸ் மைண்ட் வாய்ஸ். அங்கே கேமரா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நம்ம நித்யா, அதாவது ஜெய்யோட தங்கச்சி நித்யா. ஹாய் ஸ்வீட்டி. பார்வதி. ஹாய்டா பாப்பா. ஹவ் ஆர் யூ? நித்யா. ஐ ஆம் ஃபைன் ஸ்வீட்டி. எனக்கு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? இந்த ஜெரிக்கும் சேர்த்து தான். ஜெய்க்கு நித்யா வச்ச நெக் நேம் ஜெய். ஆமாம் பண்ணு ரேபிட். பார்வதி ரெண்டு பேரையும் மேலேருந்து கீழே வர பார்க்குறாங்க. ஜெய் அண்ட் நித்யா. என்னாச்சு ரேபிட், என்ன ஸ்வீட்டின்னு கேட்குறாங்க. எங்களே அப்படி பார்க்குறேன். பார்வதி. உங்களுக்கு இவங்களெல்லாம் தெரியாது, இதை நான் நம்பணும். ஜெய் பார்வதி ஷோல்டரில் கை போட்டுக்கிறாரு. லைக் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆதிக்கு கோபம் வருது. அருண் நோட் பண்ணி, ஆதி கோபமாக இருக்கிறத அருண் நோட் பண்ணுறான். அருண் லோ வாய்ஸில், ப்ரோ என்னாச்சு, ஏன் கோவப்படுற? ஆதியும் லோ வாய்ஸில் பேசுகிறாரு. அவன் ஏன் என் பாப்பாட்ட அப்படி பேசுகிறான்? அருண், ப்ரோ திஸ் இஸ் டூ மச், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அவ்வளோதான், இதுக்கெல்லாம் பொசிசிவ் ஆகாத. அவன் பர்த்டேக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற வேலையை பாரு, டென்ஷன் ஆகாமல். ஆதி, ஓகேடா. அருண் ஸ்மைல்ஸ். ஜெய், ரேபிட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, மாந்திருக்கும் அப்படி தானே கப் கேக். நித்யாக்கு ஜெய் வச்சனே. நித்யா, எக்ஸாக்ட்லி ஜெரி. ஜெய் மறைக்கிறாரு. நித்யா, வை ஜெரி மறைக்கிறேன்? ஜெய், உன்னை கொல்ல போகிறேன், என் ஜெரின்னு கூப்பிட்டாருன்னு சொல்லியிருக்கேன்ல, திருப்பி சொல்கிறேன், போடி. நித்யா, சரி சரி கோச்சுக்காதடா, அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இதெல்லாம் சகஜம்ப்பா. ஜெய் சிரிச்சிடுறாரு. ஜெய், சேட்டன்னு திட்ட. நித்யா, ஜெய்யோட தங்கச்சியாச்சே, அப்படி தானே இருப்பேன். ஜெய், ம் சரி ரேபிட், யூ ஸ்டார்ட். பார்வதி, வேணான்னு சொன்னால் கேட்க புரியாமச்சி, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஜெய் நித்யா ஓகேன்னு சொல்ல. பார்வதி, இது என் ஃபஸ்ட்டு எல்டர் ப்ரோ, நேம் விஷ்ணு, நான் ஸ்வீட்டின்னு கூப்பிடுவேன். இது அண்ணி ஆயிஷா, அதாவது விஷ்ணு நான் ஒய்ஃப். இது ஷாம், என் செகண்ட் எல்டர் ப்ரோ, டெடி. இது ஐஸ்வர்யா, என் எங்கர் சிஸ்டர், நான் டார்லிங்னு கூப்பிடுவேன். இது எங்கர் ப்ரோ, நேம் சித்தார்த், நான் சோட்டுன்னு சொல்லுவேன். இது அருண், த கிரேட் ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரோட செகண்ட் சன், நான் சாம்ப்னு கூப்பிடுவேன். ஆதி கடவுர் அருண். இது சிந்து, த கிரேட் அகிலாண்டேஸ்வரியோட தேர்ட் டாட்டர் அண்ட் சாம்போட ட்வின் சிஸ்டர். சாம்ப் பார்ன் பண்ண 10 செகண்ட்ஸில் பிறந்தான், நான் பாபின்னு கூப்பிடுவேன். ஆதி கடவுள் சிந்து அண்ட் இதுதான் பார்வதி. அண்ட் இவர் தான் த கிரேட் ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட ஃபஸ்ட்டு சன், ஆதி கடவுர் ஆதித்யா, சவுத் இந்தியன் நம்பர் ஒன் யங் பிஸ்னஸ் மேன். நான் ஆதி மாமான்னு சொல்லுவேன். போதுமாடா ஜெய். ஓகே ரேபிட், ஹாய் காய்ஸ். எல்லாரும் ஹாய்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு கேட்க. பார்வதி, போகலாம் அச்சி. ஜெய், என் மாம் டேட் உங்கள் வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. பார்வதி, என்னது, எங்கள் வீட்டுக்கா? ஜெய், ஆமாம் ரேபிட். பார்வதி, அப்போ சரி வாங்க போகலாம். வாங்க பாப்பா. நித்யா, சொல்லுங்கள் ஸ்வீட்டி. பார்வதி, நீ எதில் வந்த? நித்யா, ஸ்கூட்டியில். பார்வதி, பாப்பா நீ மன்னிச்சு போடா, போ நானும் ஆதியும் ஸ்கூட்டியில் வரும், ஓகேவா? உனக்கு ப்ராப்ளம் இல்லையே.
நித்யா. அச்சோ ஸ்வீட்டி, அதெல்லாம் நோ ப்ராப்ளம், இந்தாங்க என் ஸ்கூட்டி. பார்வதி ஸ்கூட்டிக்கையே வாங்குறாள். பார்வதி, ஓகே எல்லாரும் போங்க. ஷாம், டா சேஃபாக வா, ஓகேவா? பார்வதி, ம் ஓகே டெடி. விஷ்ணு, டா ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணு. பார்வதி, ஓகே ஸ்வீட்டி. ஆயிஷா, ஹெல்மெட் போட்டுக்க பார்வதி. பார்வதி, இன்னும் சொல்ல. சிந்து, பாபி பி கேர்ஃபுல், கோ ஸ்லோ. பார்வதி, இன்னும் சொல்ல. ஆரம், டாட் ஒழுங்காவா? பார்வதி, இன்னும் சொல்ல. ஐஸ்வர்யா, சித்து, டால் நீ ஒழுங்காக தான் ட்ரைவ் பண்ணுவேன், வி ட்ரஸ்ட், நாங்கள் போகிறோம், நீ வா. பார்வதி, டட்ஸ் மை டாலிங். சோட்டு, லவ் யூ செல்லம்ஸ். ஐஷோ சித்து, லவ் யூ டூ டால். பார்வதி ஸ்மைல்ஸ். பார்வதி, ஆமாம், நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு ஸ்கூட்டி ட்ரைவ் பண்ண தெரியாதா? ஷாம், டால் எங்களுக்கு நீ குழந்தை தான், அதான் சொன்னோம். பார்வதி, இதை சொல்லியே சமாளிச்சுட்டடி. ஷாம் வல் ஸ்மைல். பார்வதி, சரி கிளம்புங்க எல்லோரும் ப்ளீஸ், அக்செப்ட் ஆதி. பார்வதி, பார்வதி வா ஆதி போகலாம். ஆதி, ஆ வா போகலாம். பார்வதி, ஆதி இந்த ஹெல்மெட் போடுன்னு ஆதிக்கு கொடுத்துட்டு அவளும் போடுறான், ஆதியும் போகிறாரு. பார்வதி, நான் ஸ்கூட்டியை. பார்வதி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ இரு ஓகேவா ஆதி? ஆதி, ம். பார்வதி ஸ்டார்ட் பண்ணுறா. பார்வதி, ஆதி ஏறு. ஆதி இன்னும் சொல்லிட்டு ஏறாரு. பார்வதி, ஆதி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் சொல். ஆதி மறுபடியும் இன்னும் சொல்ல. பார்வதி, பேலன்ஸ்க்கு ஏதாவது பிடிச்சிக்கோ ஆதி. ஆதி, ஹம், டால் ஒன்ட்டு ஒன்று கேட்கணும். ஜெய் யார்? அவன் அவங்க கூட பேசுகிறான், டிரைவிங் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. பார்வதி மைண்ட் வாய்ஸ், ஓ என் ஆதி மாமாவுக்கு பசசிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இரு ஆதி மாமா, நான் இப்போவே சரி பண்ணுறேன். பார்வதி, அச்சோ ஆதி அவனும் நானும் எம்பிபிஎஸ் ஒன்றா படித்தோம். அது மட்டும் இல்லாமல் அவன் என் மாமாவோட அண்ணா பையன், என் மாமா பையன். நானும் அவனும் என்ன தான் மாமா பையன் அத்தை பையனாக இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆதி இருந்தாலும். பார்வதி, இப்போ என்ன பண்ணணும்னா? ஆதி, அது வந்து பாப்பா. பார்வதி, வந்தாச்சு வந்தாச்சு, மேலே சொல்லு. ஆதி, ம், சொல்கிறேன், வெயிட் பண்ணுடா. பார்வதி, ம்னு சொல்ல. ஆதி, அது டுமாரோ பிரதர்ஸ் டேஸ் இல்லை? பார்வதி, எஸ். ஆதி, ஸோ டுமாரோ அவனை நீ அண்ணன்னு கூப்பிடணும், ஓகேவா? பார்வதி, அட கடவுளே, வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு மாமா பையனை அண்ணான்னு கூப்பிடுறது நானாக தான் இருப்பேனோ? மை காட், ப்ளீஸ் சேவ் மீ. ஆதி, பாப்பா கூப்பிட மாட்டியா? உன் ஆதி மாமா சொன்னால் கேட்க மாட்டியா? அப்போ உனக்கு என் மேலே பாசமே இல்லையா? நான் தான் உன்னை நினச்சிட்ருக்கேனா? நீ நினைக்கலையான்னு பாவமாக ஃபேஸை வச்சுக்கிறாரு. பார்வதி, சரி சரி, உடனே ஃபேஸ் அப்படி வைக்காத, பார்க்க சகிக்கலை. சரி, டுமாரோ நான் அண்ணான்னு கூப்பிட்றேன், பட் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் அண்ணான்னு கூப்பிட்டவா வேணாமான்னு சொல்லு, ஓகேவா? ஆ, ரியலின்னு கேட்க. பார்வதி, ஹும்னு சொல்கிறான். ஆதி, அப்போ ஓகே பாப்பா, நீ சொல்லு. பார்வதி, அது ஜெய் இருக்கான்ல? ஆதி, ஆமாம் இருக்கான் தான், அவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை சொல்லு. ஆதி, நீ எம்பிபிஎஸ் தானே, அவனை செக் பண்ணி சொல்லு, ஓகேவா? பார்வதி, ஆதி மாமா அவன் கசின், இப்படிலாம் பேசினேன் அப்புறம் நான் பேச மாட்டேன், போ. ஆதி, சரி பாப்பா, நான் இனி சொல்லலை, நீ மேலே சொல்லு. பார்வதி, எங்கே சொல்கிறது, சொல்ல விட்டால் தானே? ஆதி, சரி கோச்சுக்காதடா, நீ சொல்லு. பார்வதி, அது ஜெய்யும் நானும் ரவியும் நித்யாவும் எம்பிபிஎஸ் படித்தப்போ, நானும் ஜெய்யும் 2 இயர் எம்பிபிஎஸ் படித்தோம்,
ரவி நித்யா எங்களுக்கு ஜூனியராக எங்கள் கிளாஸில் ஒரு நியூ அட்மிஷன் ஜாயின் பண்ணோம், பூஜா நீ. அந்த பொண்ணை தான் ஜெய் லவ் பண்ணுறோம், அவளும் லவ் பண்ணுறான். அண்ட் நம்ம ரவி ஜெய்யோட சிஸ்டர் நித்யாவையும் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது லவ் பண்ணாங்க ஒன் சைட், அப்புறம் லவ் சொல்லிட்டாங்க. இது ஜெய்க்கும் எனக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் மட்டும்தான் தெரியுமா? அது இப்போ சொல்லு, ஜெய் நாளைக்கு அண்ணன் கூப்பிடணுமா? ஆதி டால், ரவியை என்கிட்ட சொல்லலை சொல்லு. பார்வதி ஆதி, ரவி என்கிட்டயே சொல்லலை, எங்கே நான் உன்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லலை. ஆதி டால், அப்போ எப்படி உனக்கு தெரியும் சொல்லு. பார்வதி, பாப்பா தான் சொன்னான், அவள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் என்கிட்டையும் ஜெய்கிட்டையும் மறைக்காமல் சொல்லிடுவான். நான் போய் ரவிக்கிட்ட கேட்டேன், அவன் இல்லைன்னு தான் சொன்னான். அப்புறம் கோபமாக கேட்டதும் தான் ஒத்துக்கிட்டான். அண்ட் ஜெய் பூஜா லவ் பண்ணுறது நித்யா நம்ம ஃபேமிலி தவிர யாருக்கும் தெரியாது, இப்போ உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஜெய் பூஜா லவ் ஓகே தானே? ஆதி, அவங்க லவ்க்கு நோ அப்செக்ஷன். பார்வதி ரியலின்னு கேட்க. ஆதி எக்ஸாக்ட்லி, பட் ரவி நித்யா லவ் என்கிட்ட இருந்து என் ரவி மறைச்சிட்டான். அந்த கோபம் வருத்தம் எனக்கு இருக்குது, ரவி வந்ததும் பேசிக்கலாம். எப்போ வரான் ரவி? பார்வதி, டுமாரோ மார்னிங் ஆதி மாமா. ஆதி, ட்ரைவ் பண்ணு. பார்வதியும் சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணுறா. ஆதி ரவி நித்யா லவ் அக்செப்ட் பண்ணிப்பாரா மாட்டாரா? Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.